பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்ப மகேஸ்வரே ஆனந்தி எந்த தப்பும் பண்ணலன்னு அந்த திருடனை புடிச்சிட்டு வந்து நிறுத்திட்டாரு. இப்ப என்னடி சொல்ல போறீங்க? சூழ்நிலையை வச்சு தப்பு பண்றவங்களை கூட மன்னிச்சு விட்டுறலாம், ஆனா உன்ன மாதிரி அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துற கேவலமான பிறவியெல்லாம் மன்னிக்கவே கூடாதடி. மகேஸ்வருக்கு வந்த கோபத்துக்கு உன்னை அப்பவே கழுத்து புடிச்சு வெளியே தள்ளிருப்பாரு. ஏதோ ஆனந்தி கை வைக்க வேண்டான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக உன்னை சும்மா விட்டுருக்காரு. காயத்ரி கம்மனு கடை, மன்னிப்பு கேட்டாதான் நீங்க இருந்து போக முடியும். இல்ல என்னாச்சு இவளுக்கு இன்னைக்கு? வேட்டக்கருப்பு எதுவும் பூந்துருச்சா என்ன? இந்த ஆட்டம் ஆடுறா? யோபா, இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா ஆனந்திய தப்பா பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இரு. இல்லன்னா என்னடி பண்ணுவ? ஆனந்தி, மகேஸ்வருக்கு போன போடு. ஹாஸ்டல்ல இந்த மித்ரா என்ன திருடின்னு சொல்லி ரொம்ப டீஸ் பண்ணிட்டா, உடனே அவளை இந்த ஹாஸ்டல்ல விட்டு விரட்டுங்கன்னு சொல்லு. போட்ரி போன. ஹே சாமியாரே, மகேஷ் பேர சொன்னா நான் பயந்துருவனா? அவங்க அம்மாவுக்கு போன் போடு. எந்த அம்மாவுக்கு? மித்ரா அம்மாவுக்கு. ஹே ரஜினா, போடுறி, சீக்கிரம் போன் போடு. ஹே, மித்ராக்கு அவங்க அம்மானா பயந்தான், அதுக்காக ஆளாளுக்கு அதையே சொல்லி பயன்படுத்துறீங்க. ஆமா, உங்க அம்மாக்கு நீ பயப்படுவல்ல, அதனாலதான் வார்டன் மிரட்டுறாங்க. அத பார்த்தா இவளுங்களும் மிரட்டுறாளுங்க. உனக்கு எப்படி தெரியும்? வார்டன் மேம் கிட்ட வாங்கணும். நம்ப முடியல, நம்பர் சொல்ல சொல்லிட்டா? ரஜினா சொல்லுடி. 4-1 அப்புறம் தெரிஞ்சிடும். அப்புறம் ஆள் ஆளுக்கு எங்க அம்மாவுடைய நம்பரை வச்சு என்ன பயமுறுத்துவாங்க? வேண்டாம். ரஜினா, இது வேலைக்காவது நீ போன் போடு. ஏய், இங்க பாரு, இங்க பாரு, நம்மளுடைய பிரச்சனை நம்மளுடைய இருக்கட்டும். தேவையில்லாம எங்க அம்மாவுக்கு போன் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம். நீ மட்டும் ஹாஸ்டல் பிரச்சனைய ஹாஸ்டலோட விடுறியா? கார்மெண்ட்ஸ்ல ஆனந்திக்கு பிரச்சனை கொடுக்கறல்ல? நீ மட்டும் கார்மெண்ட்ஸ்ல ஆனந்திக்கு பிரச்சனை கொடுத்த, நாங்க உன் அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். இனிமே உங்களுக்கு இந்த ஹாஸ்டல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் ஆனந்தி பாத்துப்பான் போடுறீங்க போடு.
ஆனந்தி பக்கம் கை தூக்குங்க. தண்ணி பிரச்சனை வந்த போது ஆனந்தி தான் தீத்து வச்சா. நான் ஆனந்தி பக்கம் பா. நானும் ஆனந்தி பக்கம் பா. அப்ப நம்ம டானுக்கு மரியாதை பண்ண வேணாம். எப்படி மரியாதை பண்றது? நான் காட்டுறேன் ரெஜினா வா. கம் ஆன் கேர்ள்ஸ். ஏய் மித்ரா, என்னடி நடக்குதுங்க? போடி போ. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ வந்து மன்னிப்பு கேப்ப. கேக்க வைக்கிறோம். காயத்ரி, நீயா பேசினது? என்னடி இது? அலப்பற. இனிமே நம்ம கிட்ட அவ வாலாட்டவே மாட்டா. காயத்ரி, ஆனாலும் உனக்கு தைரியம் ஜாஸ்தி. எவ்வளவு நாள் தான் பொறுத்துட்டு இருக்கிறது? அதான் பொங்கி எழுந்துட்டேன். ஏ ரஜினா, அவளை கேள்வி கேக்குறது இருக்கட்டும். நீ நம்பர் எல்லாம் சொல்ற? மித்ரா அம்மா நம்பர் உனக்கு எப்படி தெரியும்? யாருக்கு தெரியும்? பொதுவா எல்லாரும் நம்பரும் 98 தான ஸ்டார்ட் ஆகும். அத வச்சு சும்மா அடிச்சு விட்டேன். அவளா மாட்டிக்கிட்டா. அடி பாவிங்களா. எவ்வளவு தைரியம் இருக்கணும் அந்த சாமியாருக்கு. எல்லாரும் முன்னாடி உன்னையே எதிர்த்து பேசுறா. கேங் ஃபார்ம் பண்றாளுங்க அவளுக்கு. ஹாஸ்டல் விட்டு போறாள். பரவாயில்ல மித்ரா, அவளுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். என்ன பண்ணலாம் சொல்லு மித்ரா.